வரும் மே 7 தேதி நீலகிரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, திருப்பத்தூர், வேலூர் ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இன்று முதல் 5 நாட்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பலத்த காற்று, இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யும் எனவும் கணிப்பு. நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்று குடிமைப் பணித் தேர்வில் தேர்ச்சி பெற்ற தென்காசியைச் சேர்ந்த பீடி தொழிலாளியின் மகள் இன்பா. பொருளாதார வசதியின்மையால் வீட்டில் இருந்தபடியே படித்து 2 முறை தேர்வு எழுதியும் தேர்ச்சி பெறவில்லை. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் மாதம் 25,000 உதவித்தொகையுடன் பயிற்சி பெற்று குடிமைப் பணித் தேர்வில் இந்திய அளவில் 851 இடத்தை பிடித்து தேர்ச்சி பெற்று அசத்தியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் நெய்வேலி கிராமத்தைச் சேர்ந்த எழிலரசி என்ற பெண்ணுக்கு பிரசவ வலி ஏற்பட்டு 108 ஆம்புலன்ஸில் சென்றபோது ஆண் குழந்தை பிறந்தது. இக்கட்டான நிலையில் ஆம்புலன்ஸிலேயே பிரசவம் பார்த்த ENT முத்துசெல்வம், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் முருகானந்தம் ஆகியோருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. 49 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் மீட்பு. ஆவடி முத்தாபதிப்பேட்டையில் உள்ள நகைக்கடையில் கடந்த மாதம் கொள்ளையெடுக்கப்பட்ட 705 கிராம் தங்கம், 4 கிலோ வெள்ளி கொள்ளையர்களிடம் இருந்து மீட்பு. நாளை வளைகாப்பு நடக்கவிருந்த நிலையில் தென்காசியைச் சேர்ந்த நர்சிங் பட்டதாரியான கர்ப்பிணி கஸ்தூரி உளுந்தூர்போட்டை அருகே ரயிலில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். பாந்தி எடுப்பதற்காக ரயில் படிக்கட்டு அருகே வாஷ் பேசின் சென்றவர் ரயில் ஆட்டத்தில் தவறி கீழே விழுந்திருக்கிறார் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. தமிழ்நாட்டில் திட்டமிட்டபடி வரும் 6 தேதி பிளஸ்டு தேர்வு முடிவுகள் வெளியாகும் என பள்ளிக்கல்வித்துறை தகவல். தேர்வு முடிவுகளை அமைச்சர் வெளியிடுவது குறித்து தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி கேட்கப்பட்டுள்ளதாக விளக்கம். அரசாங்கத்தின் டெண்டர் நடைமுறைகளில் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு என காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் உள்ளதாக குஜராத் பரப்புரையில் மோடி பிரச்சாரம் செய்துள்ளார். IPL கிரிக்கெட்டில் கடைசி பந்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி திரில் வெற்றி, 1 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸை வீழ்த்தியது.